Hello viewers, welcome to Savings Plans 2023. HDFC Bank la oru special fixed deposit ipo available a irukke. Adavadhu 7 days la irundhu 10 years varaikkum namakku theviyana kaala alavula oru FD ya therndeduthu nama investment pandrom appadinaaka namakku குறிப்பிட்ட காலத்துக்கே ஒரு பெட்டரான இன்ட்ரெஸ்டோடு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஸ்கீமினுடைய ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த ஸ்பெஷல் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு இப்போது என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த ஸ்கீம் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். அதாவது நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நமக்கு நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் ப்ளஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு இந்த ஷார்ட் டேர்மில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேரண்ட்ஸ் ரிட்டர்ன் கிடைக்கும் ஏன் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டால் கூட, இது ப்ரைவேட் செக்டர் பேங்க்லேயே டாப் 10 பேங்க்ஸ்லேயே நம்ம HDFC பேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்க டாப் 10 பேங்க்ஸ்லேயே இருக்கும். ஸோ நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் நமக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஸோ நமக்கு இந்த ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கான ஒரு நல்ல ஃபியூச்சரை நம்ம இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம இதில் பார்க்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஸ்கீமில் லோன் ஃபெசிலிட்டிஸ் வழங்குகிறாங்க. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்லேருந்து மேக்ஸிமம் 50% வரைக்கும் நமக்கு லோன் லோனும் வந்து பார்த்தீங்கன்னாக்க பாசிபிள் பண்ணி தருவாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க நாம் எவ்வளோ டெபாசிட் பண்ண முடியும், மேக்ஸிமம் எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம், மினிமம் எவ்வளோ டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்றத அடுத்தது பார்க்கலாம். அதாவது டெபாசிட் அமௌண்ட்டு நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க மினிமம் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னாக்க 5000 ரூபீஸ் நம்ம டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓப்பன் பண்ணிக்க முடியும். 5000 ரூபீஸ் இருந்தாலே இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஆனால் நமக்கு குறுகிய காலத்தில் நம்ம டெபாசிட் பண்ணுறதுனால நம்மக்கிட்ட மேக்ஸிமம் என்ன அமௌண்ட் டெபாசிட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறது பெட்டர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்க 2 கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க டெபாசிட் பண்ண முடியாது. அதிகபட்சமாக 2 கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம இந்த ஸ்கீம் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃப்ரீ மெச்சூர் க்ளோசர் ஆப்ஷனும் வழங்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம இடைப்பட்ட காலத்தில் ஃப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு ஒரு சம் பெனால்ட்டி பே பண்ணிட்டு தான் நம்ம அந்த ஃப்ரீ மெச்சூர் க்ளோசரும் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது சாரி இன்ட்ரெஸ்ட் வந்து வித்ட்ராவல், நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 3 மாதத்துக்கு 1 இல்லை 6 மந்த்க்கு 1 இல்லை இயர்லி 1 நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்பெஷல் எஃப்டியில் வழங்கிட்டு இருக்காங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா அக்குமுலேட்டட் இன்ட்ரெஸ்ட், நமக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதாவது வட்டிக்கு வட்டி இந்த ஸ்கீமின் மூலமாக நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம தைரியமாக இந்த ஸ்கீமில் ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட், நம்ம எவ்வளோ காலத்துக்கு டெபாசிட் பண்ணுறோம், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம். அடுத்தது அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட், நாம் ஒரு ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அதாவது ஒரு 35 மந்த்ஸுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது 35 மாதத்துக்கு நம்ம இப்போ டெபாசிட் பண்ணுறோம், அதாவது 2 வருஷத்துக்கு 11 மாதத்துக்கு நம்ம இப்போது இந்த எஃப்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்க ஜென்ரல் பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னாக்க 7.15 அளவுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ வழங்கிட்டு இருக்காங்க. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 7.65 அளவுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழங்கிட்டு இருக்காங்க. அதாவது சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லா வகையான ஸ்கீமுக்குமே 0.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க அதிகமாகவே வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமில் இப்போது 7 டேஸ்லேருந்து அதாவது 7 டேஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் இந்த ஸ்கீமில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த இதுக்கிடைப்பட்ட காலத்தில் நம்ம எந்த ஸ்கீமை வேணாலையும் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பெஷல் எஃப்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ நாம் எல்லாத்துக்கான இந்த ஃபாலோ சார்ட்டை இப்போ பார்க்கலாம். அதாவது நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போது கிடைக்கும் அப்படின்றத ஒரு டேபிள் இருக்கிற மூலமாக இப்போ பார்க்கலாம். ஸோ 7 டேஸ் to 14 டேஸ்க்கு நம்ம இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்க ஜென்ரல் பப்ளிக்கு 3% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு 3.50 அளவுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே போல் 7 டேஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் வழங்கிட்டு இருக்காங்க. 90 டேஸ் to 6 மந்த்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க 4.5% ஜென்ரல் பப்ளிக்கும் 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சீனியர் சிட்டிசனுக்கும் வழங்கிட்டு இருக்காங்க. அதாவது 1 இயர் to 15 மந்த்ஸ்க்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்க 6.6% ஜென்ரல் பப்ளிக்கும் சீனியர் சிட்டிசனுக்கு 7.10 அளவுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இப்போ வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நாம் இப்போது 35 மந்த்ஸ்க்கு அதாவது 2 இயர்ஸ் 11 மந்த்ஸ்க்கு நம்ம இப்போ டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னாக்க நமக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போது 7.15 அளவுக்கு ஜென்ரல் பப்ளிக்கும் 7.65 அளவுக்கு சீனியர் சிட்டிசனுக்கும் இப்போது இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போது கரண்ட்டில் வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ நாம் இதில் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய
ஃபைவ் இயர்லேருந்து டென் இயர்ஸ் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்க நமக்கு 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரல் பப்ளிக்கும் சீனியர் சிட்டிசனுக்கு 7.75 அளவுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழங்கிட்டுருக்காங்க. ஸோ நாம் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போது இந்த 35 மந்த்ஸுக்கு நாம் எவ்வளோ டெபாசிட் பண்ணால் நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் அப்படின்றத ஒரு கால்குலேஷன் மட்டும் பார்க்கலாம். அதாவது ஜென்ரல் பப்ளிக் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போது 7.1% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழங்கிட்டுருக்காங்க. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நாம் 1,00,000 டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 22,955 ரூபா நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைச்சிருக்கும். டோட்டலாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 100,000 சேர்த்து 1,22,955 ரூபா நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக நமக்கு கிடைக்கும். 5,00,000 ரூபா நம்ம டெபாசிட் பண்ணுறோம் இந்த 35 மந்த்ஸ் அப்படின்னும் போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 114,768 ரூபா நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைச்சிருக்கும். ஸோ அப்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய 5 லேக்ஸோட சேர்த்து 614,768 ரூபா நமக்கு டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும். அடுத்தது 10,00,000 ரூபா டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னும் போது 10,00,000 2,29,535 ரூபா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைச்சிருக்கும். ஸோ டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது 1,29,535 ரூபா நமக்கு ரேட் ஆஃப் அதாவது மெச்சூரிட்டி அமௌண்ட்டு நமக்கு கிடைச்சிருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு இருக்கவங்களுக்கு 5.5 அளவுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துலேயுமே இன்க்ரீஸ் பண்ணி தான் வழங்கிட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் 1,00,000 ரூபா சீனியர் சிட்டிசன்ஸ் டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் 24,726 ரூபா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வாங்கியிருப்பாங்க. ஸோ 5,00,000 ரூபா அவங்க டெபாசிட் பண்ணும்போது அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 123,631 ரூபா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைச்சிருக்கும். ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 623,631 ரூபா அவங்களுக்கு டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைச்சிருக்கும். அடுத்தது 10,00,000 ரூபா இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 247,264 ரூபா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைச்சிருக்கும். ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 10,00,000 ப்ளஸ் இது ஒரு 247 அப்போது 1,247,264 ரூபா அவங்களுக்கு டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைச்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு குறுகிய காலத்தில் மேக்ஸிமம் அமௌண்ட்டை நம்ம லாபமாக பெறக்கூடிய ஸ்கீம் தான் இது. ஸோ உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய HDFC பேங்க்கில் போயிட்டு இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் HDFC கஸ்டமராக இல்லை HDFC அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த ஸ்கீம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.